वेलकम स्टूडेंट्स इंबर अबाक 12th कॉमर्स यूनिट 3 फाइनेंशियल मार्केट्स 2 पाकटर चैप्टर 7 स्टॉक एक्सचेंज पाकटर सेंसेक्स पाकल नहीं रेगुलर टीवी न्यूज़ पांग कड़सिया वह सेंसेक्स अब एतना पुल उयर कुछ सेंसेक्स अभी बॉम्बे स्टॉक एक्सचेंज 30 टॉप मोस्ट कंपनीस ट्रेडिंग वेता इंडेक्स वो फिक्स पड़पड़ो पी पाला सेन्सेक्सन सेन्सेक्स इज एन इंडेक्स ऑफ दि स्टॉक्स इन बीएससी बॉम्बे स्टॉक एक्सचेंज सेन्सेक्स अभी अब इंडेक्स और इंडेक्स नंबर अभी वो बॉम्बे स्टॉक एक्सचेंज इंडेक्स नंबर अब अत पांग सेन्सेक्स कैसे लिस्ट ऑफ 30 स्टॉक्स इतने टॉप मोस्ट 30 कंपनीस स्टॉक्स वेता स्टॉक ट्रेडिंग वेता सेन्सेक्स अभी सेन्सेक्स इंडेक्स वो फिक्स पड़पड़ी बीएससी डिसाइड्स दि स्टॉक्स दैट आर टू बी लिस्टेड ऑन सेन्सेक्स बीएससी अब बॉम्बे स्टॉक एक्सचेंज स्टॉक एपी ट्रेड पड़े अब अभी लिस्ट पड़ी ट्रेड पड़ा सेन्सेक्स वा ट्रेड पड़े अब इनक्रीस आना प्रेस वो इनक्रीस अभी डिक्रीस आना प्रेस वो डिक्रीस अभी डिमांड सप्ले पड़पड़े सेन्सेक्स सेन्सेक्स नएपड़ा सेन्सेक्स इंडेक्स फिक्स पड़ा दि क्रिटेरिया फॉर पिकिंग ए स्टॉक ऑफ दि लिस्टेड ऑन सेन्सेक्स इज वैल्यू ऑफ दि ट्रेड ऑफ दट स्टॉक अंड टोटल वैल्यू ऑफ दि स्टॉक इन बीएससी एपड़ी इंडेक्स वो फिक्स पड़ा अब ट्रेड ऑफ दि स्टॉक 30 कंपनीस स्टॉक वो स्टॉक सेक्यूरिटीज़ एपी ट्रेड आिमांड अधिकमार सप्ले वो कमीना निश्चय सेक्यूरिटीज़ वो प्रेस वो इनक्रीस अब रिवर्सल अब सप्ले अधिकमार डिमांड कमीना प्रेस डिक्रीस स्टॉक ट्रेडिंग पर इंडेक्स वो फिक्स पड़पड़े सेन्सेक्स अद मटाम टोटल वॉल्यूम ऑफ दि स्टॉक इन बीएससी बीएससी वह स्टॉक वो टोटल वॉल्यूम एवल स्टॉक सेक्यूरिटीज़ टोटल वॉल्यूम एवल अभी वो फिक्स पड़ा Based on the above said factors, BSE regularly prepares a set of 30 stocks which will be together called a Sensex. Sensex on the BSE எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னா ரெகுலரா 30 ஸ்டாக்ஸ் வச்சுதான் 30 ஸ்டாக்ஸ் என்னது 30 கம்பெனிஸ் உடைய ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் வச்சுதான் BSE அப்படிங்கிறது சென்செக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது சென்செக்ஸ் இண்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணது PTW Sensex means இது சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் இது ஒரு சென்சிட்டிவ் இண்டெக்ஸாக கருதப்பட்டு சொல்லியிருக்குது Now each stock is allotted a weightage according to a criteria and the criteria also keeps on changing with time. The Sensex வந்து எப்பயுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுதுனா weightage முறையில தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்குது. இது வந்து டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்குது. So now stocks are normally traded in BSE each day and the price of stocks in determined according to demand and supply. ஒவ்வொரு நாளும் பிஎஸ்சி அது பாம்பே ஸ்டாக்கிங் எப்படி ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் ட்ரேட் பண்ணுவாங்க அதிகமான அது பாருங்களேன் பாருங்கள் ஒரு பாம்பே ஸ்டாக்கிங்கில் நிறையா சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம எதை செக்யூரிட்டி வந்து இஷ்யூ பண்ணுறோம் விற்கிறோம்னாக்க அப்போ வந்து என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஷேரோட ரேட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அதே ரிவர்ஸில் இருக்குது சப்ளை அதாவது நிறையா பேர் ஒன்று ஷேரை அது நிறையா ஷேர் ஹோல்டர் வந்துட்டு ஷேர் ஒன்று விற்கிறாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக என்ன ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அது ஸ்டாக் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாக ஷேரை வச்சுச்சுனாக்க இப்போ பப்ளிக்கு அப்போ என்ன ஆகும் ஷேர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்பொழுது ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேரை விற்றாங்கனாக்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்செக்ஸ் வந்து குறைய தான் செய்யும் ஸோ இதுதான் அங்கே கான்செப்ட் இதை பார்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் ரியலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அடுத்த லெசனில் நம்ம செவி பார்க்க போகிறோம் அதில் டிமாண்ட் அக்கௌண்ட்லாம் பார்க்க போகிறோம் அதில் நம்ம கூட எப்படி சேருவாங்களாம் அப்படின்லாம் சொல்ல போகிறோம் அதில் ஸோ இதை பார்த்துங்க இவ்வளோதான் இந்த லெசன் இதோட முடிஞ்சு தேங்க்யூ